வெல்கம் டு ராஜாஸ் கார்டன். இப்போ நம்ம பார்க்குறது என் வீட்டு மாடியில் இருக்கிற எலும்புட்டி செடி. இந்த எலும்புட்டி செடி வந்து இது எலும்புகளுக்கு வந்து நல்ல வலிமை உண்டாக்கும். இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்புகள் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நார்மலாக வந்து ஹெர்பல் கார்டன் வச்சுருக்கவங்க மூலிகை பண்ணையில் மட்டும்தான் இந்த செடி கிடைக்கும். இது காடு மலைப்பிரதேசங்களில் அதிகமாக வளரும். இதோடய இலையமைப்பு பார்த்திங்கன்னா இது வந்து வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். இது வந்து அந்த அவுரி கரும்புலா அந்த இனத்தை சார்ந்தது, அதை போல் தான் அந்த இலையமைப்பு இருக்கும். இதோடைய கலர் மட்டும் இலையோடைய கலர் மட்டும் லைட்டாக க்ரீன் கலரில் தான் இருக்கும். பூ வந்து சின்ன கலரில் எல்லோ கலரில் சின்ன இதாக பூ பூக்கும். இது வந்து நல்ல மழை காலத்தில் தான் வந்து இது நிறையா வந்து துளிர் வச்சு நல்லா செழிப்பாக இருக்கும். வெய காலத்தில் வந்து கொஞ்சம் வெறும் குச்சி குச்சாக கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து துளிர் விட்டுருக்கும். பட் நான் வந்து ஒரு சின்ன ஜாடியில் தான் வச்சுருக்கேன். பட் இது சின்ன ஜாடியில் வைக்கிறதுல மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனால என்னென்னா அடிக்கடி நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா செழிப்பாக வளரும். இது இப்போ சம்மர் சீசனில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். ஆனால் வந்து நான் டெய்லி வந்து ரெண்டு வேளை தண்ணி ஊற்றுறதுனால நல்லா வந்து பச்சை பசேல்னு நல்லா துளிர் வச்சு இருக்குது. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடையும் அடிக்கடி நம்ம வந்து உரம் கொடுத்துக்கிட்டே வந்தால் செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். இந்த மூலிகை வந்து கை கால் இடுப்பு வலி இதுக்கு வந்து நல்ல மருந்து. இது இதை வந்து இந்த இலையை வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சேர்த்து எடுத்து பாலில் அரைச்சி குடித்தோம்னா கை கால் வலி இடுப்பு வலி நல்லா க்யூர் ஆகும். ரெண்டாவது வந்து இந்த மூலிகை வந்து அப்படியே வெறும் வயிற்றுலேயும் வெறும் இலையை பறித்து மென்னும் சாப்பிடலாம். இது வந்து குழகுழுப்பு தன்மையாக இருக்கும். இது வந்து எலும்புகளுக்கு வந்து அவ்வளோ நல்லது. அந்த காலத்தில் வந்து இதை தான் வந்து எலும்புகளுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்திகிட்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து நல்ல மூலிகை. இதை வந்து மாடி தோட்டத்தில் இடம் இருந்தால் கீழே இடம் இருந்தால் அதிலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மாடி தோட்டத்தில் ஒரு ஜாடியில் கூட வச்சு வளர்க்கலாம். இந்த எலும்புட்டி செடியோடைய மூலிகை வந்து சித்த மருத்துவத்தில் வந்து அதிகம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எலும்பு முறிவுக்கு அதிகம் பயன்படுத்திகிட்டு வராங்க. இந்த இலையை பறித்து நாட்டுக்கோழி முட்டையோடைய வெள்ளக்கருவில் சேர்த்து இது எலும்பு உடஞ்ச இடத்துல வச்சு கட்டுவாங்க. இது வந்து நல்ல கிராமத்தில் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தந்திருக்கு. இந்த இலை கிடைக்காதவங்க வந்து இந்த செடியை வச்சு கிடைக்காதவங்க வந்து இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து இதோடைய பவுடர் எலும்புட்டி பவுடர் இலையோடைய பவுடர் கிடைக்கும். அதையும் வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி நிறையா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.